நமஸ்காரம். காஸ்மிக் கனெக்ஷன்ல ஜெயலட்சுமி ஸ்ரீராம். இன்னைக்கு எபிசோட்ல எட்டாம் எண்காரர்கள் செய்ய வேண்டியவை, செய்ய தவிர்க்க வேண்டியவை எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான சவால்களை சந்திக்க ஆசைப்படக்கூடாது. என்னால முடியும், என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையுமே ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு வாழக்கூடாது. தனக்கு கீழே வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, சபார்டினேட்ஸா இருந்தாலும் சரி, அவங்களை எல்லாருமே வந்து மதிக்க கத்துக்கணும். அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் அலைவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். எல்லோருடனும் கலந்து பழக வேண்டும். ஒதுங்கி ஒதுங்கி இல்லாம எல்லார்கிட்டயுமே தானே போய் பேசி ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிக்கணும். அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஏன்னா இவங்க நர்வ்ஸ்க்கு அது வந்து நல்லது கிடையாது. அதனால ஜாஸ்தி இமோஷனல் ஆகிறத விட்டுடணும். முக்கியமா கோபம் வரும்போது அப்படியே நரம்புகள்லாம் முறுக்கேறி போற அளவுக்கு அவ்வளோ ஒரு டென்ஸ்டா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு குணத்தை எல்லாம் இவங்க வளர்த்துக்க கூடாது. எதை, எங்கே, எப்போது, எவ்வளவு, யாரிடம் பேச வேண்டும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். எங்க பேசணும், எந்த அளவு பேசணும், எதை பேசணும், எப்படி பேசணும், யார் முன்னால பேசுறோம், இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க பேசினாங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பே கிடையாது. இவங்களுக்கு வந்து 45 வயசுக்கு மேலதான் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். இவர்கள் அந்த சுயநல குணத்தை விட்டுவிட வேண்டும். அது மட்டுமில்ல, தன்னை சுத்தி ஒரு இரும்பு கோட்டை கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கோட்டைக்குள்ளிருந்து வெளியே வந்து பழக வேண்டும். உள்ள சுருங்கி ஒரு இன்ட்ரோவர்ட்டா இல்லாம வெளியில ஓப்பனா வந்து எல்லாரோடுமே கலந்து பழகி உலகத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். இவங்களுக்கு விதிப்படி பூர்வ ஜென்ம கர்ம வினையால் குடும்ப ஒற்றுமை குலையும். ஃபேமிலியில ஹாப்பினஸ் இருக்காது. ஏதாவது ஒரு ரிஃப்ட், ஒரு சண்டை, ஒரு பிரிவு துயர் இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி வழக்குகள்ல மாட்டிப்பாங்க, அடிக்கடி விபத்துகள்ல மாட்டிப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப சீக்கிரமே இவங்களுக்கு ஒரு முதுமை தோற்றம் ஏற்படும். ப்ரீ மெச்சூர்டாவே பார்க்கும்போது இவங்க வந்து ரொம்ப ஒரு ஹேகர்டா ஒரு முதுமை தோற்றத்தோட காணப்படுவார்கள். உடல் வாகு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சராசரியான உயரத்துடனும் சராசரியான பருமனுடனும் இருப்பார்கள். நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை ரொம்ப சீக்கிரமா தாக்கக்கூடிய நோய்கள் உறக்கமின்மை, நரம்பு தளர்ச்சி, ஹிப்படைட்டிஸ், ஈரல் தொற்று, இரத்த சோகை, இரத்த அழுத்தம், மூத்திரக்காய் கோளாறுகள் மற்றும் பல் சொத்தை. இது எல்லாமே வந்து இவங்களுக்கு நிச்சயமா ரொம்ப சீக்கிரமா தாக்கிடும். அதனால இவர்கள் உடல் நலத்திலே அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க முடிஞ்ச வரைக்கும் மாமிச உணவை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா இவங்க உடம்பு வாகுக்கு அது வந்து சுத்தமா செட் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் கீரை வகைகள், பழங்கள் எல்லாமே நிறைய சேர்த்து சாப்பிட்டு பழக வேண்டும். பழங்கள்ல வந்து வாழைப்பழம், அன்னாசி பழம், பப்பாளி பழம் போன்ற பழங்களை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். கீரை வகைகளிலே பருப்பு கீரை, பாசிப்பருப்பு, அந்த பாசிப்பருப்பு கீரை அது வளர்ந்து வரும் இல்லையா, அந்த கீரை, முள்ளங்கியுடைய கீரை, வெங்காயத்தாள், இதெல்லாம் அடிக்கடி இவர்கள் உணவிலே சேர்த்து கொள்ள வேண்டும். இதை தவிர காய்கறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், அகத்திக்கீரையும் உங்களுக்கு நல்லது. இதெல்லாமே இவர்கள் வந்து உணவில் அடிக்கடி உபயோகித்து கொண்டு வர வேண்டும். இவர்களுடைய அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட தேதிகள் 1, 10, 19, 28, 3, 6, 15, 24, 12, 21, 9, 18, 27. இது எல்லாமே வந்து இவங்களுக்கு நல்லாவே பொருந்தி வரும். நல்ல சூட்டபிள் டேட்ஸ் இது எல்லாமே. இவங்களுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத தேதிகள்னு பார்த்தீங்கன்னா 8, 17, 26. இந்த தேதிகளில் இவங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே வாழ்க்கையில் தொடங்கக்கூடாது. அப்படி மீறி தொடங்கினாங்க அப்படின்னா நிச்சயமாக அது தோல்வியில் கொண்டு முடியும்.
அல்லது ஏதாவது ஒரு விதமான வழக்கில் கொண்டு முடித்து விடும். அதனால இந்த தேதிகளை முடிஞ்ச வரைக்கும் இவங்க வாழ்க்கையில அவாய்ட் பண்ணிறது நல்லது. இவர்களுக்கு நட்பு எண்கள் அப்படினு பாத்தீங்கன்னா 2 5 7 இந்த மூன்று எண்களும் இவர்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இந்த எண்ணில் பிறந்தவர்களை இவர்கள் நம்பலாம். அதே மாதிரி அவங்களோட ஏதாவது பிசினஸ் ரிலேஷன்ஷிப் வெச்சுக்கணும்னாலும் இவங்க ஈஸியாக வெச்சுக்கொள்ள முடியும். யூஷுவலா 8ஓட யாரும் சேர மாட்டாங்கன்னா 5ஆம் எண்ணை பத்தி பேசும்போது நான் சொன்னேன் இல்லையா, 5க்கும் 8க்கும் ஒத்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு எண்ணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகக்கூடிய எண்கள். இவங்களுக்கு சூட்டபிள் கலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ, ஆழ்ந்த பச்சை, கருநீலம், கத்திரிப்பு நிறம், இது எல்லாமே இவங்களுக்கு நல்லா சூட் ஆகும். இவங்க வந்து டோட்டலா அவாய்ட் பண்ண வேண்டிய நிறங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு நிறத்தை அவாய்ட் பண்ணிடணும். மண் நிறம் அதாவது பிரவுன் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறத்தையும் முற்றிலும் இவர்கள் அவாய்ட் பண்ணணும். இவர்களுக்கு உகந்த ரத்தினங்கள் ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ டோபாஸ், ப்ளூ சஃபயர், ப்ளூ டர்மாலின், லாபிஸ் லாசுலா, ப்ளூ சஃபயர், லேப்ரடோரைட், அக்வாமரைன், டர்காய்ஸ். இந்த 8 ஜெம் ஸ்டோன்ஸும் இவங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப நல்லா செட் ஆகி வரும். இவங்களுக்கு செட் ஆகக்கூடிய தொழில்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இரும்பு சம்பந்தமான தொழில்கள் செய்யலாம். இன்ஜினியரிங் சைட்ல இவங்க நல்லபடியா முன்னுக்கு வர முடியும். ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கலாம், லேத் மிஷின் விற்கலாம், பாலிடெக்னிக் சம்பந்தமாக எந்த படிப்பு வேணாலும் இவர்கள் படிச்சு அதுக்குண்டான வேலைகளில் ஈடுபட்டு கொள்ளலாம். கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இவர்கள் வேலை செய்யலாம். எனி ஹார்ட்வேர் கம்பெனியில இவர்கள் வேலை செய்யலாம். டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதுல இவர்கள் வேலை செய்யலாம். இது எல்லாமே இவங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். இதை தவிர இவங்களால ஒரு நல்ல பேங்கராக இருக்க முடியும், ஃபார்மசி வச்சு நடத்த முடியும், ஃபைனான்சராக இருக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவர்கள் வாழ்க்கையில நல்லபடியாக முன்னுக்கு கொண்டு வருவார்கள், நல்லபடியாக முன்னுக்கு வர முடியும். கல்யாணம் திருமணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் வந்து 1 3 6 பிறந்தவர்களை கல்யாணம் செஞ்சுக்கலாம். செகண்டரி ஆப்ஷன் 2 5 இதுல பிறந்தவர்களையும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ 4 8 இந்த எண்கள்ல பிறந்தவர்களை இவர்கள் மணக்க கூடாது. ஏன்னா இவங்களுடைய லைஃப் வில் பி டூம்டு கம்ப்ளீட்லி. இந்த எண்காரர்களை இவர்கள் திருமணம் செய்து கொள்ள கூடாது. இவர்களுக்கு ஏற்ற கிழமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி, ஞாயிறு, திங்கள், இந்த 3 நாட்களும் இவர்களுக்கு மிகவும் ஏற்ற நாட்கள். அதே மாதிரி இவங்களுக்கு நல்ல பொருந்தி வரக்கூடிய மாதங்கள்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 21 பிப்ரவரி 19 வரைக்கும், செப்டம்பர் 21 அக்டோபர் 27 வரைக்கும். இந்த காலகட்டத்திலே இவர்கள் தொடங்கும் எந்த செயலும் வெற்றியை கொடுக்கும். இவர்களுக்கு பொருந்தாத மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அது வந்து பிசிக்கலாகவும் இருக்கலாம், மென்டலாகவும் இருக்கலாம், ஃபினான்சியலாகவும் இருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம், வழக்குகள் இருக்கலாம், ஆக்சிடென்ட்ஸ் இருக்கலாம், ஏதாவது பிரச்சனை வந்து டிசம்பர்ல இவர்களுக்கு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு 8ஆம் எண்காரர்களை பற்றிய முழு விவரங்களையும் நாம் அறிந்து கொண்டோம் இல்லையா. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நியூமராலஜி, ஜெம்மாலஜி, வாஸ்து, அஸ்ட்ராலஜியில ஏதாவது டவுட் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ள மறக்க வேண்டாம். மீண்டும் நாளை 9ஆம் எண்காரர்களுடைய சில டீட்டெயில்ஸோட சந்திப்போம். நன்றி.